வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதர்னா ப்ரிப்பேர். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான, சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் வீட்லேயே ரொம்ப சீக்கிரமாக, சுலபமாக, ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக். இது வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் ஐட்டமாக சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டுட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்ப கையில ஒட்டிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒட்டாம வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவும் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் பிசைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கையில் எதுவும் ஒட்டாமல் வரும். 10 நிமிஷம் போல் பிசைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், கையில் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிக்கிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. இப்போ பாருங்கள், இது இப்போ வந்து நம்ம வந்து இதை ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது ஊற வைக்கணும். இப்போ நான் வந்து அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுருங்க. சீரகம் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேணாட்டி விட்டுடலாம். இது வந்து வாஸ்தைக்காக தான் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் சேர்த்துடலாம். இஞ்சியும் பூண்டும் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதி போல் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் சேர்த்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். கேரட்டும் முட்டைகோஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த 2 தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து முட்டைகோஸ் சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பவுமே முட்டைகோசை கடைசியில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டைகோஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் கெட்சப் சேர்த்துக்கிட்டேன். அதாவது டொமேட்டோ சாஸ். இப்போ நம்ம வந்து சோயா சாஸ் சேர்த்துடலாம். சோயா சாஸ் வந்து உங்களோட கெட்டியாக இருந்துச்சுன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. இதே தண்ணியாட்ட இருந்துன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து சில்லி சாஸ் சேர்த்துடலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சாஸ் ஐட்டம்ஸ் எதுவும் வேணாம்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளும் பெப்பரும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்டஃபிங் தயார். உங்களுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டனால சீக்கிரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மாவெல்லாம் விரிக்க ஆரம்பிச்சிடலாம். விரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க.
இப்போ 2 நிமிஷம் போல பசஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையானாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கீழே வந்து மாவு தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உருண்டைகளெல்லாம் விரிக்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ வந்து நம்ம விரிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணால் தான் அந்த கடையில் வாங்குற மாதிரி வரும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு, நம்ம வந்து போட்டோ எடுத்துடலாம். நான் வந்து 3 அண்ணா ஒன்று மேலே ஒன்று மேலே அடுக்கி வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒன்று ஒன்றா கூட போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால், சப்போஸ் ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, அது மேலே மைதா மாவு கொஞ்சம் நிறையாவே தூவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ லைட்டாக பபிள்ஸ் பபிள்ஸாகவே வந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டோ எடுக்க போகிறேன். சப்போஸ் ஒன்று ஒன்றா போட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப அந்த கிளியராக வராது. எனக்கு இந்த மாதிரி போடுறதா கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால தான் நான் இப்படி போடுறேன். இப்போ நம்மளோட ஷீட்ஸ் எல்லாம் தயார். நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் தயார் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, அதை வந்து நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து நடுவில் வைக்காதீங்க, நடுவுலேருந்து கொஞ்சம் அந்த சைடு தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன் சைட்லேருந்து ஒரு மடிப்பு, அந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா பேஸ்ட் தயார் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து தடவிக்கிறேன் இதில். அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ ஒன்று ஒன்றும் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டஃபிங்ஸ் நிறைய வச்சிடாதீங்க. நல்லா நிறைய பேஸ்ட் போட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா ஒட்டுக்கும், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்மளோட ஸ்ப்ரிங் ரோலெல்லாம் தயார். நம்ம வந்து இப்போ வந்து போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறமா அந்த ஸ்ப்ரிங் ரோலெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாச்சு, இப்போ வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன். ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமானும், பபுள்ஸ் பபுள்ஸாக சூப்பராக வருது. பார்க்கறக்கே இப்பவே ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமானாதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க. பொன்னிறமானக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட ரொம்ப சுவையான டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் தயார். இந்த வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா அவங்களே ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
நிதர்னா ப்ரிப்பர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பாய்.